காணகம் பேரூராட்சி திமுக வசமாக இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் காணகம் பேரூராட்சியில் மொத்தம் 12 வார்டுகளில் 7 வார்டுகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இதனால் திமுக தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய காணகரம் பேரூராட்சியை கைப்பற்றியிருக்கிறது. அதனால் காணகரம் பேரூராட்சி திமுக வசம் வந்திருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் மிகவும் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பகுதியாக இருக்கிறது. இங்கு திமுக அதிமுக இடையே கடுமையான போட்டியானது நிலவிக் கொண்டிருக்கிறது. தற்பொழுது தூத்துக்குடி மாவட்டம் காணகரம் பேரூராட்சி திமுகவினுடைய கோட்டையாக மாறியிருக்கிறது. 7 வார்டுகளில் வெற்றி பெற்றதால் திமுக வசமாகிறது. காணம் பேரூராட்சியினுடைய வெற்றி விவரங்களை தற்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். காணம் பேரூராட்சி திமுக வசம் வந்திருக்கிறது. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தற்பொழுது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். திமுகவினுடைய வசம் காணம் பேரூராட்சி வந்திருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகளை கைப்பற்றுவதற்காக திமுக அதிமுக தேமுதிக பாஜக அமமுக உள்ளிட்ட கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் தீவிரமான வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு மக்களினுடைய தீர்ப்பு வெளியாக கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் காணும் பேரூராட்சி திமுகவினுடைய கோட்டையாக மாறியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். தற்பொழுது மேலும் ஒரு அண்மை செய்தி ஒன்று கிடைத்திருக்கிறது. காணும் பேரூராட்சியை திமுக கைப்பற்றியதை போன்று தற்பொழுது மேலும் ஒரு அண்மை செய்தி பார்த்து கொண்டிருக்கிறோம். மதுரையிலும் திமுகவினுடைய ஆதிக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. மதுரை மாநகராட்சி திமுக வேட்பாளர் தற்பொழுது வரை 7 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார். காணும் பேரூராட்சியை தொடர்ந்து மதுரை மாநகராட்சியினுடைய இடங்களும் தற்பொழுது வரை 7 இடங்களில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. தற்பொழுது நிதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுடைய பொறுப்பில் மதுரை விடப்பட்டிருந்தது. தற்பொழுது மதுரை மாநகராட்சியினுடைய திமுக வேட்பாளர்கள் தற்பொழுது வரை 7 இடங்களை கைப்பற்றியிருக்கிறார்கள். தூத்துக்குடி மாவட்டம் காணத்தை தொடர்ந்து மதுரையும் தற்பொழுது திமுகவினுடைய வசம் வந்திருக்கிறது. மதுரை மாநகராட்சியின் திமுக வேட்பாளர்கள் தற்பொழுது வரை 7 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அண்மை விவரங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 489 பேரூராட்சிகளில் தற்பொழுது காணத்தை தொடர்ந்து மதுரை மாநகராட்சியும் தற்பொழுது திமுகவினுடைய வசம் வந்திருக்கிறது. மதுரை மாநகராட்சி திமுகவினுடைய கோட்டையாக மாறியிருக்கிறது. அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும், அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக திமுக அதிமுக பாஜக அமமுக உள்ளிட்ட கட்சிகள் மிக கடுமையான வாக்கு சேகரிப்பை ஈடுபட்டுக் கொண்டிருந்தார்கள். கடுமையான நெருக்கடி தரக்கூடிய இடங்களாக கவனிக்கப்பட்ட தூத்துக்குடி மதுரை உள்ளிட்ட பகுதிகளில் திமுக தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. திமுக அதிமுக இடையே பரமக்குடி நகராட்சியில் கடுமையான போட்டி நிலவுவதை நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். திமுக அதிமுக இடையே மிக கடுமையான போட்டி தற்பொழுது நிலவிக் கொண்டிருக்கிறது. இதுவரை வெளியான முடிவுகளில் 4 திமுகவும் 4 அதிமுகவும் போட்டியிட்டிருக்கின்றன. சமபலத்தில் உள்ளதாக தற்பொழுது அறிவிப்பு அங்கிருந்து வந்து கொண்டிருக்கிறது.